நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள். கட்சி நிர்வாகிகளை அழைத்த அண்ணாமலை. இந்தியா கூட்டணி ஆலோசனை எதற்காக? அடா, ஜூன் 1ஆம் தேதி ஆலோசனை போட போறாங்க டெல்லியில. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமைக்க போது எல்லாரும் கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு இன்னைக்கு சென்னையில் பேசியிருக்காருங்க. அவருடைய முழு பேச்சும் நமக்கு கிடைக்கல. காரணம்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பிறகு கட்சி நிர்வாகி இடத்துல ரகசியமாக பேச போகிறாங்க போல இருக்குது. ஏன்னா பாஜக மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. அதோட கட்சி நிர்வாகிகளும் வந்து ஏகப்பட்ட தவறு எடுத்திருக்கின்றார்கள். கட்சியினுடைய கட்டமைப்பில் மாற்றம் வேறு செய்ய வேண்டுமா? அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்துக்கு பாஜகவில் இருக்கிறவங்க சரியாக எதிர்வினை ஆற்றவில்லையா? இன்றைக்கி யாரை நம்பலாம் என்று தவித்து கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டர்களை தட்டி தூக்கி பாஜக கொண்டு வருகின்ற வியூகத்தை அமைக்க போகிறாங்க. அதனால் ஒட்டுமொத்த ஆலோசனையும் வந்து பாஜகவை கட்டமைப்பதற்கானதாக இருக்க போகுது. இந்த தருணத்தில் பத்திரிகையெல்லாம் உள்ளே விட்டுக்கிட்டு நம்ம என்ன பேசணுன்றத வெளிப்படையாக வெளி உலகத்துக்கு காட்ட முடியுமா? அதனால் அண்ணாமலை அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த மீடியா பீப்பிளும் வெளியே போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதுவும் எந்த தருணத்தில் அனுப்புனாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக எந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். முதல்ல திமுகவை தான் சாடுறார். எப்போதும் நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ நடந்து முடிந்து மற்ற கட்டங்களில் தேர்தல் நடைபெற வேண்டியதாக இருந்ததுன்னா அந்த இடைவெளியில் திமுகவை சார்ந்தவங்கலாம் யார் யாருக்கு என்னென்ன பதவி, நாம் எந்த பதவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கற்பனையில் மிதப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இப்போது ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் தான் துணை பிரதமர், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்துறை, அதுவும் நீங்கள் தான் சாலை போக்குவரத்து, நீங்கள் தான் கப்பல் துறை, நீங்கள் தான் ஐடி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக வெற்றி பெற போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான அசைன்மெண்ட்டை நம்ம முதல்வர்கள் கொடுத்துட்ருக்காங்களாம். இந்த கனவு காணுகின்ற நிகழ்வெல்லாம் வந்து ஜூன் 4, 11 மணி வரைக்கும் அவங்க கனவு கண்டிருப்பாங்க. அதற்கு பிறகு நாம் தான் வெற்றி பெறுவோம். கடுமையாக உழைச்சிருக்கோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஆனால் நீங்கள் நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்தில் 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குபன்சி என்பதை உடைத்து ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமைத்து அப்படி இருந்தும் கூட 3வது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலிப்பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சியில ஜூன் 4ஆம் தேதி வந்து நாம் அமரத்தான் போகின்றோம். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தென்னிந்தியாவில் பாஜக வளர்வதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்ட நம்ம அண்ணாமலை அவர்கள், தென்னிந்தியாவில் நாம் பெரிய வெற்றியை பெற போகிறோம், தமிழகத்தில் இதுவரைக்கும் பாஜக வளர்ச்சி அடையில அந்த கட்சி நோட்டாவுடன் தான் போட்டி போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம், அதை திமுக பார்க்கத்தான் போகுது அப்படின்னு சொன்னவர், கேரளாவில் கூட ஒரு 4 இடங்களில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறோம் என்ற விஷயத்தை கூட வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆந்திராவில் கண்டிப்பாக நம்ம 25 தொகுதி இருக்குன்னா 18 தொகுதியை தட்டி தூக்க போகிறோமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. தெலுங்கானாவில் ஏற்கனவே நம்ம 4 தொகுதி வெற்றி பெற்றிருக்கின்றோம், இந்த முறை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம். கர்நாடகா எப்போதுமே நமக்கு கை கொடுத்துருக்கிறது. காங்கிரஸே ஆட்சியில் இருந்தால் கூட நாடாளுமன்ற தேர்தல் இருந்தால் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இந்த முறை கர்நாடகா ஒட்டுமொத்தமாக தட்டி தூக்கும். ஆகையினால தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக பாஜகவானது பெரிய வெற்றியை பெறப்போகுது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஜூன் 4க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் ஒரு சேர பரவி இருக்கும் தாமரை. குளத்தில் எப்படி தண்ணி இருக்கின்ற போது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குமோ தாமரை, அது மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் தாமரை வெற்றி பெற்று படர்ந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் கொண்டாட தயாராகுங்க. இந்தியா கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய நாடகத்தை மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, டெல்லியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சாபில் பாஜகவும் 13 இடத்தில் நிற்குமா, ஆம் ஆத்மி பார்ட்டியும் 13 இடத்தில் நிற்குமா, காங்கிரஸும் 13 இடத்தில் நிற்குமா? ஆனால் அங்கிருந்து வந்த ஒரு 100 கிலோமீட்டர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு
நம்ம பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பாங்கலாம். டெல்லியில் நமக்கு எப்போதுமே சரி 45% மேலான வாக்குகள் இருந்தது. ஆனால் இந்த முறை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்ததுனால நமக்கு 60% வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கிடைக்க போகுது. நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியும் தட்டி தூக்க போகிறோம். மக்கள் ஏமாளி கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதற்காக கூட்டணி போட்டிருக்காங்க? மோடி என்ற ஒற்றை மனிதனை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, இலவசங்களாக இருந்தாலும் சரி, அணி திரளுவதாக இருந்தாலும் சரி, ஒற்றை மனிதனை வீழ்த்துவதற்காகத்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை 3வது முறை அரியணை கட்டில் ஏற்ற வேண்டும் என்பதற்காகவே முடிவெடுத்து வாக்களித்திருக்கின்றார்கள். அட, 6 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 1 கட்ட தேர்தல் இருக்குது. இந்த 1 கட்ட தேர்தலில் நாம் தட்டி தூக்கிடுவோம், அதற்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிடுவோம். இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காது, இருந்தாலும் ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைத்து விடுவோம் என்று கனவு இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் முதல்வர் கனவில் இருக்காரோ அதே மாதிரி வட இந்தியாவிலும் கனவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வட இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு தொகுதிகள் நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார்ப்பா. அதற்குள்ளாக வந்து மொத்த பேரையும் மீடியா பேப்பர்ல வெளியே போங்க, வெளியே போங்க, போங்க, நாங்கள் வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அண்ணாமலை அவர்கள் வட மாநிலங்களில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லலை. ஆனால் இப்போது பாஜக கட்சிக்குள்ளே வந்து சீர்திருத்தங்களை முன்னெடுக்க போகிறாங்களாம். முதலாவதாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 கோடி கொடுத்தாங்களாம் தமிழகத்தில் பாஜகவிலிருந்து. ஆனால் வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, பெருங்கோட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பணங்களை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு சேர்க்கலையாம். அங்கங்கே சுருட்டிக்கிட்டாங்களாம். அப்படி சுருட்டி கொண்ட விஷயம் தொடர்பாக பேனர்லாம் வச்சு அவன் எடுத்துக்கிட்டான் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளப்பறையே செஞ்சிட்டாங்களாம். இதில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் என் தொகுதியில் 1 பைசா கொடுக்க மாட்டேன், பாஜக யாருக்கும் பணம் கொடுக்காது, ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாராம். ஆனால் அதற்கு மாறாகவே வந்து பாஜகக்காரங்க செயல்பட்டாங்களாம். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆயுதம் பற்றியான ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் பாஜக பணம் கொடுக்காது, திமுக மட்டும்தான் பணம் கொடுக்கும் அப்படின்னு யாராவது நம்பியிருந்தீங்கன்னா நீங்கள் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கும். அதனால் திமுக பணம் கொடுத்து வெற்றி பெறுதுன்னா பாஜக பணம் கொடுத்து திமுக வெற்றியை தடுக்கும். அந்த மாதிரி தான் களத்தில் இறங்கினாங்க. ஆனால் சரியாக போய் சேராததுனால பாஜக தமிழகத்தில் பெருசாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லையா, அதனால் கடுப்பில் இருக்கிறாங்களாம். அதற்காக தான் வெளி மாநிலத்தில் இருந்து பல பொறுப்பாளர்களை தமிழகத்தில் இறக்கி எவன் பணம் கையாடல் பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒட்டுமொத்தையும் கண்டறிந்து தமிழக பாஜக தலைவர்கிட்ட சொல்லி அவரிடத்துல நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா என்று கேட்டு ஒப்புதலுன்னு வந்து லிஸ்ட்டை டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ பணம் கையாடல் பண்ணவர்கள் பற்றியான ஆலோசனையும் இன்றைக்கு நடக்கும். அதே மாதிரி பாஜக தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக வசதிக்காக 66 மாவட்டங்களாக பிரித்திருக்காங்களாம். அதில் 6 மாவட்டங்கள் அல்லது 10 மாவட்டங்கள் இந்த மாதிரி மாவட்டங்களை ஒன்று சேர்த்து 11 பெருங்கோட்ட பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து சரியாக வேலை செய்யவே இல்லையா, அதனால் அவங்களையும் மாற்ற வேண்டியதாக இருக்கிறதாம். மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் நம்ம அண்ணாமலை தலைமைக்கு எதிராகவே பல பேர் போர்க்கொடி உயர்த்திருக்காங்களாம். ஒரு புதிய டீமை உருவாக்காமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அணுகவே முடியாது. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா தொகுதியிலும் வந்து பூத்து கமிட்டி போட்டாகணும். கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லை என்றாலும் பூத்து கமிட்டி போட்டாக வேண்டும். பூத்து கமிட்டி இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்குது. ஆயுதங்கள் என்றாலே வந்து அதிகாரம், அப்புறம் பணம் இருக்குது. அதையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கட்டமைப்பு வேண்டும் என்று அண்ணாமலை சொன்னாராம். ஆனால் மொத்தமாக 20 தொகுதியில் மட்டுமே வந்து பூத்து கமிட்டி போட்டாங்களாம், வேற இடத்துல பூத்து கமிட்டி போடவே இல்லையா. அதனாலையும் செம்ம கடுப்பில் இருக்காராம். வேலை செய்யாதவங்களுக்கு கல்தா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாஜகவில் நிறைய பேரும் பதவியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நான் உழைச்சேன், நீ உழைச்சேன், எனக்கு இல்லை பதவி, உனக்கு இல்லை பதவி அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் சண்டை போடுறாங்களாம். ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதாம். கட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் தயார்படுத்தணும். அதையெல்லாம் தாண்டி அதிமுகவினர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவர் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லி போட்டாரு, அவருக்கு பயங்கர கண்டனங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக வாயே திறக்காமல் இருந்த சசிகலா அவர்கள் கூட அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டாங்களாம். ஆனால் அதிமுகவினருக்கு சரியான பதிலடி யாருமே தரலையா. ஸோ அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் டிடிவிகிட்ட போகலாமா, இல்லை பன்னீர்செல்வத்துக்கிட்ட போகலாமா, இல்லை எடப்பாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வரா என்று குழம்பியிருக்கிற இந்த தருணத்தில்
அவங்கள அரவணைக்க வேண்டியது பாஜகவுடைய வேலை. அதனால அதிமுகவினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நீங்க அதிமுக தொடர்பான அவங்க தலைவர் தொடர்பான பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. அது பாஜக கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட். அந்த விஷயமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுக கட்டமைப்பை நம்ம பக்கம் நகர்த்தணும் அப்படின்றதுக்காக தான். ஆடா, ஏன் அதிமுக இருக்கிறவங்களாம் தயங்கி நிக்கிறீங்க? பாஜக என்ன இந்துத்துவ கட்சி என்று நினைக்கிறீங்களா? உங்க தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்களே வந்து இந்துத்துவ தலைவர் தான், எல்லாரும் வாங்கையா அப்படின்னு மறைமுகமாக அழைப்பு வர்ற விதமாகத்தான் நம்ம ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று சொன்னாராம். அந்த இந்துத்துவ தலைவர் என்ற கருத்தியல அதிமுக இடத்துல வலுவா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படி திமுகவில் வந்து பிரச்சாரம் முடிந்த பிறகு சபாநாயகர் அப்பாவு டூர் போனார், நம்ம முதலமைச்சர் ஐயா டூர் போனார், அதற்கு பிறகு அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்கிறாங்க, சில பேர் சவுதி அரேபியா போயிருக்காங்க, சில பேர் ஐக்கிய அரபு அமீரகம் போயிருக்காங்க, இப்படி பல பேர் பல இடத்துல போயிருக்கிறாங்க. நம்ம இவரை விட்டுட்டு இல்லை, உதயநிதி அண்ணா அவர் கூட போனார், ஐஸ்லாந்துலாம் போயிட்டு வந்தார். ஸோ இப்படி திமுக நிறைய பேரும் டூர் போனாங்க. அந்த மாதிரி இவங்களும் லோக்கல் டூர் அடிச்சிட்டாங்களாம், கட்சி பணியை கவனிக்கலையா. அதனால் மொத்த பேரையும் ரைடு விட போகிறாரா அண்ணாமலை. டெல்லி தந்த அசைன்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதையும் விளக்க போகிறாரா. அதனால் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்பா 1ஆம் தேதிக்கு பிறகு எல்லாரும் எங்கும் போயிடாதீங்கடா சாமி, ஏன்னா வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி வருது. ஒவ்வொருத்தரும் போய் வாக்கு மையத்தில் உக்காந்துக்கிட்டு எண்ணி கடைசி முடிக்கிற வரைக்கும் பக்கத்திலேயே இருங்க. ஏன்னா பாஜகவுக்கு பெரிய வாக்கு கிடைக்கல, அட அவ்வளோதான் அது தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மையத்தை விட்டு வெளியே வந்து விடாதீங்க. ஏன்னா திமுக வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக பாஜக வாக்கு வங்கியெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு திமுக பாருங்க மீண்டும் மக்கள் ஆதரவு பெற்றிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும், தனிப்பெரும் கட்சியாக இருக்கும், இனி பாஜகவை நம்பி தான் எல்லாருமே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் வாக்கு என்னும் மையத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வாக்கை அபகரிச்சிருவாங்க. அதனால் கடைசி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை முடிக்கிற வரைக்கும் உள்ளவே இருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆலோசனை வழங்க போகிறாராம். எப்போதுமே முதல் ரவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா சூசுபா இருப்பாங்க, ரெண்டாவது ரவுண்டு சூசுபா இருப்பாங்க, மூணாவது ரவுண்டு கூட சூசுபா இருப்பாங்க. போக போக தமிழர்கள் முழுவதும் ரிசல்ட் வரும். அப்படி வருகின்ற போது அதிமுக ஒன்றும் சோபிக்கலை, பாஜக ஒன்றும் சோபிக்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது கொண்டாட்ட மனநிலையில் இருந்தவங்க சோர்ந்துருவாங்க. ஆனால் வெற்றி பெறுகின்ற திமுகவினருடைய கொண்டாட்டம் மீடியாக்கள் அதிகமாக இடம் பெற்றுவிடும். அதற்கு பிறகு வாக்கு மையமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக கைக்குள்ள வந்துடும், மற்றவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்க. அப்படி இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் கையெழுத்து போட்டு தான் வரணும். பாஜகவுடைய வாக்கு வங்கி தான் அடுத்த தேர்தலுக்கு நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வாக்கு வங்கியே கோட்டை விட்டுறாதீங்க, பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அப்படின்ற விஷயத்தை அறிவுறுத்த போகிறாரு. அதனால் யார் யாரெல்லாம் பூத் கமிட்டி போகலன்னா கூட பரவாயில்ல, வாக்கு மையத்திலையாவது ஒழுங்காக போய் உட்காருங்கடாப்பா சாமி, நம்ம வெற்றி பெறலனா கூட பரவாயில்ல கண்காணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம். அதனால தான் ஒட்டுமொத்த பேரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய புள்ளிகள், பிரபல்யமானவர்கள், கையில் பணம் வச்சிருந்த வசதியானவர்கள்லாம் கண்டுபிடித்து இந்த தேர்தலில் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட புதிய டீமை களத்தில் இறக்கியிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வாக்கு வங்கி பெறவில்லை என்றால் அவ்வளோதான், அண்ணாமலை தலைமைக்கு ஆப்பு. அதனால தான் எப்பா வாக்கு எண்ணும் மையத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு பிறகு பத்திரிகைகளை சந்திப்பார், அந்த பத்திரிகைகள் சந்திப்பில் என்ன சொல்கிறார் என்ற விஷயத்தை கேட்டுட்டு அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி.